ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கதான் குரூப் ஃபோர்த் எக்ஸாமுக்குரிய குவஸ்டின்ஸ் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இது தமிழுக்குரிய குவஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் வரும் பாருங்க. தொடர்ந்து எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலில் குரூப் ஃபோர்த்துக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து மறக்காம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேவையில்லாத வீடியோ, உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோ எதுவுமே நம்ம சேனலில் வராது. உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோ தான் நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாம் வீடியோக்குள்ளே. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் பார்த்துடலாம். சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர், ஊமை கவிஞர், காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர் இந்த சைடு, அந்த சைடு பாருங்க. உடுமலை நாராயணகவி, பெருஞ்சித்திரனார், வே ராமலிங்கனார், தாராபாரதி அப்படின்னு இருக்கு. இதை நம்ம பொருத்தி பார்க்கணும். சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்றதான் அந்த குவெஸ்டின். ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 1 மற்றும் 3 தான் சரி, 2 மற்றும் 4 தவறு, 1 மற்றும் 3 தான் சரி. எது எது சரி அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தலாம். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றது உடுமலை நாராயண கவி, மிக சரியானது. ஓமை கவிஞர் அப்படின்றது அது சுரதா வரும், பெருஞ்சித்திரனார் இல்லை. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரும், தாராபாரதி இல்லை. காந்திய கவிஞர் அப்படின்றது வே ராமலிங்கனார், அதுவும் சரியானது. 1 மற்றும் 3 தான் சரி. பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி, ஊமை கவிஞர் அப்படின்னா சுரதான் வரணும், காந்திய கவிஞர் அப்படின்றது சரியாக தான் இருக்குது, வே ராமலிங்கனார், புரட்சி கவிஞர் பாரதி தாசன் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 மற்றும் 3 தான் சரி. நெக்ஸ்ட், முடியரசன் இயற்றாத நூல் எது? முடியரசன் இயற்றாத நூல், இயற்றாத அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்கணும். எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இயற்ற நூல் இருக்கும், அதில் நம்ம ஒன்று டிபெண்ட் வந்துடக்கூடாது. இது நெகட்டிவ் க்வெஸ்சன். ஸோ இதில் அவர் இயற்றாத நூல் எது அப்படின்றதான் க்வெஸ்சன். பூங்கொடி, நீலமேகம், வீரக்காவியம், காவிய பாவை இந்த 4 நூல்களையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்றதான் குவெஸ்டின். நாளையும் பார்த்துக்கோங்க. பூங்கொடி, நீலமேகம், வீரக்காவியம், காவிய பாவை இந்த 4 எது அவர் இயற்றலை அப்படின்றது தான் ஆன்சர். போகலாங்களா? ஆப்ஷன் பி, நீலமேகம் அப்படின்றது தான் அவர் இயற்றாத நூல். மற்ற 3 நூலுமே அவர் இயற்ற நூல் தான். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இந்த 3 அவர் இயற்றினது தான். நீலமேகம் அப்படின்றது தான் அவர் இயற்றாத நூல். யாரு? முடியரசன். முடியரசன் இயற்றாத நூல் தான் அந்த நூல். நெக்ஸ்ட், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்றது தான் ஆப்ஷன். பார்க்கலாம். பாரதியாரா, பசுவையாவா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா, அந்த நாளில் யார் வந்து இந்த சென்டென்ஸை சொன்னவங்க? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்ற விஷயத்த சொன்னவங்க இந்த 4 பேரில் யாரு அப்படின்றதான் க்வெஸ்டின். ஆன்சர் போயிடலாங்களா? ஆப்ஷன் சி தான் இதோட சரியான ஆன்சர். பாரதிதாசன் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். பாரதிதாசன். நெக்ஸ்ட், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யார்? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்றதான் க்வெஸ்டின். ஆப்ஷன்ல பாருங்க, இந்த 4 பேர்ல யார் சொன்னது அப்படின்றது, எந்த சென்டென்ஸ் அப்படின்னா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் சொன்னவங்க யார் அப்படின்னா, பாரதியாரா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா, சுரதாவா, இந்த 4 ஆப்ஷன்ல யார் அதை சொன்னவங்க அப்படின்றது யோசிங்க. ஆப்ஷன் போயிடலாம். இதை சொன்னவங்க ஆப்ஷன் பி பாரதிதாசன். இதை சொன்னவங்க ஆப்ஷன் பி பாரதிதாசன். எதை சொன்னவங்க? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் வந்து பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. அடுத்த சிலையில பழமொழி வரும், அந்த பழமொழியில சரியானது எது அப்படின்றதான் கண்டறி. இது எல்லாமே பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இதுல கரெக்டா சென்டென்ஸ் எதுல அமையுது அப்படின்றத பாருங்க. அதுதான் இதோட சரியான ஆன்சர். 4 ஆப்ஷனுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க, நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்கும் பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இதுல எது சரியான சென்டென்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய க்வெஸ்டின். ஆப்ஷன் சி தான் இதோட சரியான ஆன்சர். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர்.
மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? மோனைத்தொடை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைத்தொடை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. மோனைத்தொடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்றதான் குவஸ்டின். 6, 8, 5, 3 இந்த 4 ஆப்ஷன்ல மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்றது தான். 6, 8, 5, 3 இந்த 4 ஆப்ஷன்ல எது அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் போயிடலாம். இது ஆப்ஷன் பி, 8 அப்படின்றதான் மிக சரியான ஆன்சர். மோனைத்தொடை வந்து 8 வகைப்படும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடியில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல்களில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக அப்படின்றதான் குவஸ்டின். ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் பாருங்க, மோனைத்தொடைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும் அப்படின் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி தான் இதோட சரியான ஆன்சர். புனித முற்று புத்தகசாலை, பூப்பூன்னு வருது பார்த்தீங்களா, அந்த முதல் லெட்டர் ஒன்றி வந்தாலே அது ஒரு மோனை. புனித முற்று புத்தகசாலை அப்படின்றதான் இதோட மிக சரியான ஆன்சர். எதோட சரியான ஆன்சர் அப்படின்னா, மறுபடியும் குவஸ்டினுக்கே போயிடலாம். புனித முற்று புத்தகசாலை அப்படி வருது பார்த்தீங்களா, இதுதான் செட் ஆகுது. புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல் வரிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் கண்டறிக அப்படின்னா புனித முற்று புத்தகசாலை அப்படின்றதான் இதோட மோனை சொற்கள். என்னப்பா குவஸ்டின் ஆன்சரா சொல்லிட்டே இருக்க, ஏதாவது சொல்லேன் அப்படின்னாக்கா என்னதான் சொல்ல போறோம் உங்ககிட்ட, வேற என்ன கேட்க போறோம், அப்படி காசா பண்ணுமா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க, அதுலேருந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடியோவுமே உங்களுக்கு தேவையில்லாத வீடியோவா நம்ம சேனல்ல நிச்சயமாக வராது அப்படின்றது என்னோட கேரண்டி அப்படின்றோம்ல, இது நம்மளோட கேரண்டி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குவெஸ்டின் பார்த்தலாம். எவகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள், இது எவ்வகை வாக்கியம்? கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்றது எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் பார்த்தலாம். இது உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா, எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா, பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா, கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா? இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. இந்த குவெஸ்டினுக்கு எது அப்படின்னு, கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் ஆப்ஷனை பாருங்க. ஆன்சர் போயிடலாம். ஆப்ஷன் சி தான் இதோட சரியான ஆன்சர். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்றது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்றதான் மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர் இருக்குது, இதுல கட்டளை தொடர் இல்லாதது எது அப்படின்றது தான் குவஸ்டின். ஆப்ஷனுக்கு போயிடலாம். கட்டளை தொடர் அல்லாததை கண்டுபிடிக்க. அண்ணனோடு போ, கூடுகட்டு, தமிழ்படி அரசு ஆணை பிறப்பித்தது. அண்ணனோடு போ, கூடுகட்டு, தமிழ் படி அரசு ஆணை பிறப்பித்தது. இதுல எது வந்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்று அப்படின்றதான் குவஸ்டின். 4 ஆப்ஷனையும் பாருங்க, இதுல கட்டளை தொடர் இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அதுல இல்லாதது. அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்றது அது ஒரு செய்தி வாக்கியம். நம்மளுக்கு வந்து ஒரு மேட்டர் சொல்றாங்க, அரசு ஆணை பிறப்பிச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு செய்தியா நம்மளுக்கு கிடைக்குது. பாக்கி 3 வந்துட்டு கட்டளை தொடர் தான். என்னன்னா அது அண்ணனோடு போ, கட்டளைடுறது, ஆர்டர் போடுறது, கூடுகட்டு கட்டளைனா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறது, தமிழ் படி, இப்போது இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்க உட்காந்து தமிழ் படி அப்படின்றது தான் இதோட கட்டளை தொடர். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்ற எந்த விடை கேட்ட வினா என்ன இருக்கும்? குவஸ்டின் டெக். குவஸ்டின் டெக் என்னன்னு பாருங்க. 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்ற எந்த ஆன்சருக்கு குவஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்றதான் இந்த குவஸ்டின். எத்தனை மாடுகள் மேய்ந்தன, எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன, மாடுகள் மேய்ந்தனவா, 5 மாடுகள் என்ன செய்கின்றன அப்படின்றது தான் இந்த ஆப்ஷனாக இருக்கு. இந்த ஆப்ஷன்ல இந்த குவஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது தான், 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்ற இந்த ஆன்சருக்கு குவஸ்டின் என்ன அப்படின்றது தான். இது 4 பாருங்க, இதுல எது சரியா இருக்கும் அப்படின்றது தான் குவஸ்டின். ஆப்ஷன் போயிடலாங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்றதான் சரியான ஆன்சர். எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்ற குவஸ்டினுக்கு 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்றதான் சரியான ஆன்சர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூவாக தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் 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 நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ 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 ஸோ மச்.